அண்மை செய்தி, தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஏற்கனவே 5ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம், புதுவை கடற்கரைகளை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிழக்கு திசை காற்றின் காரணமாக இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. தற்போது அது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளின் அருகில் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.